தோழிகள் அனைவருக்கும் ஹாப்பி சண்டே. இந்த ஆப்ப கடையை எடுத்து நியர்லி ஒரு வருஷம் ஆச்சுங்க. எனக்கும் ஆப்பம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சா, ஆப்பம் சாப்பிடணும் அப்படிங்கிறது ஆசையாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து அம்மா பாண்டிச்சேரியிலேருந்து காலையில் வந்துட்டாங்க. ஒரு 8:30 வந்து இங்கே சென்னை வந்துட்டாங்க. வரும்போது அம்மா என்ன பண்ணாங்க, ஆப்ப மாவு அரைச்சி கையோடு கொண்டு வந்துட்டாங்க. நேற்றே அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாங்களாம், காலையில் எடுத்துட்டு இங்கே கையோடு வந்துட்டாங்க. ஸோ காலையில் சண்டே காலையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆப்பமும் தேங்காய் பாலும் தான். நம்மளுக்கு வந்து ஒரு ஜீவன் நம்மளை உட்கார வச்சு இந்த சாப்பிடுன்னு தரது இருந்தால் அது நம்மளுடைய அம்மாவாக தாங்க இருக்கும். அதனால் அம்மா இன்னைக்கு காலையில் வந்து ஆப்பம் நீ சாப்பிடு நான் ஊற்றி தரேன் அப்படின்ட்டு சொன்னாங்க. எனக்கு அதுவே வந்து ஒரு பெரிய சந்தோஷம். நம்மளுக்கு கூட ஒருத்தவங்க இதை மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா அது அம்மாவாக தான் இருக்கும். நான் சொல்கிறது கரெக்டு தானே? ஸோ வந்து அடுத்து ஒரு வாரம் இங்கே தான் இருப்பாங்க, அதனால் எனக்கு பயங்கர ஜாலி. பிடிச்ச டிஷ்ஷஸ்லாம் அம்மா கிட்ட கேட்டு நம்ம சாப்பிடலாம். ஆப்பெல்லாம் நான் இங்கே தனியாக எனக்கு மாவரைக்க வராது, அம்மா வந்து சூப்பராக அரைப்பாங்க, வாசனையாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நல்ல ஆப்பம். அதுலேயும் ஒரு என்ன பிரச்சனைனா என் பொண்ணுக்கு பிடிக்காது, ஸோ அவளுக்கு இட்லியும் சட்னியும் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னா காராசேவு, அப்புறம் இந்த ஜிம்ஜிம் முட்டாயின்னு நாங்கள் சொல்லுவோம் இதை, அப்புறம் குலோப் ஜாமுன் வாங்கின்னு வந்திருந்தாங்க, ஜாங்கிரி, அப்புறமேல் வந்து இன்னொரு ஸ்பெஷல் ப்ரெட், ஸ்வீட் ப்ரெட் மாதிரி இருக்கும், அது பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புறதுக்காக. ஸோ நீங்கள்லாம் வந்து அம்மா உங்கள் வீட்டுக்கு வந்து தங்கினா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதில் சந்திப்போம்.